அமெரிக்க பயணத்தின் முதலீடு குறித்து சர்ச்சைகள் எழும்பாமல் இருப்பதற்காக திருமாவளவனும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். மதுவிலக்கு மாநாட்டிற்கு டி ஆர் பாலுவையோ ஜெகத் ரட்சகனையோ ஏன் திமுக அனுப்பவில்லை? கிராமங்கள் தோறும் மணமகள் மண்டபங்கள் தனியார் மூலமாக திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட முதலீடுகளின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். கோவை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய 24வது பிறந்த நாள். இந்த 24வது பிறந்த நாளை எங்களுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பிறந்த நாளை சேவை வாரங்களாக கடைபிடிப்பது வழக்கம். இன்று தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி முதல் தொடர்ந்து பல்வேறு சேவை பணிகளை செய்ய இருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதுமே மருத்துவ முகாம்கள் அதேபோல் இரத்த தான முகாம்கள் நடக்க இருக்கிறது. அதில் இன்றைக்கு அவினாசியில் நடக்க இருக்கிற மருத்துவ இரத்த தான முகாமில் நான் கலந்து கொண்டு அதை தொடக்கி வைத்து அதை கலந்து கொள்ளவும் இருக்கிறேன். இப்படி இந்தியா முழுவதும் இந்த சேவை தினமாக நாம் கடைபிடித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதே போல நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டு தினத்தில் இன்றைக்கு எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையானது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி அன்று எங்களுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உறுப்பினர் சேர்ப்பு முகாமை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கிட்டத்தட்ட 10 கோடி உறுப்பினர்கள், வேறு எந்த நாட்டிலையும் எந்த கட்சியிலையும் இல்லை. 10 கோடி உறுப்பினர்களை கொண்ட இருக்கின்ற கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. இந்த ஆண்டு 11 கோடி உறுப்பினர்கள் இலக்கோடு நாங்கள் எங்கள் பணியை தொடங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 கோடி உறுப்பினர்கள் இந்த 15 நாட்களிலே சேர்ந்தாச்சு. தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு 1 கோடி உறுப்பினர்கள் என்ற இந்த இலக்கோடு எங்களுடைய பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அனைத்து மூத்த தலைவர்களும் ஒவ்வொரு பகுதியாக சுற்றுப்பயணம் சேர்ந்து எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை இன்றைக்கு மக்கள் பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்குறோம், 3வது முறையாக ஒரு வரலாற்றிலே சிறப்புமிக்க 3வது முறையாக ஒருவர் தொடர்ந்து பிரதமராவது என்பது இது நம்மளுடைய முதல் முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற இன்றைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர்களாக அங்கம் எடுப்பதில் அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய 1 கோடி இலக்கை நிச்சயமாக அடங்கும். இன்றைக்கு சமூக நீதியினுடைய தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு பல விஷயங்களில் முன்னுதாரணமாக இருப்பது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இன்றைக்கு 3 முறை இன்றைக்கு நாட்டில் ஜனாதிபதிகளாக தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1 முறை சிறு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மளுடைய மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தோம். 2வது முறை வாய்ப்பு கிடைக்கும்போது பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த திரு ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தோம். 3வது முறையாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அம்மா இப்போ இருக்கிற திரு மரியாதைக்குரிய திருமதி திருபதி முர்மு அம்மா அவர்களை. இப்படி இன்றைக்கு சமூக நீதியினுடைய ஒரு மிகப்பெரிய தந்தையாக கருதப்படுபவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நான் அதை பற்றி எங்கள் தேசிய தலைமையிலேருந்து அவங்க நேஷனல் லெவலில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லுவோம். அண்ணா பிறந்த நாளுக்கு வந்து விஜய் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. திருமொழி கொள்கையை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. யாரு? விஜய் நடிகை விஜய் வாழ்த்து தெரிவிக்கும் பேரங்க அண்ணா விஜய் நடிகை விஜய் வாழ்த்து தெரிவிக்கும் போது திருமொழி கொள்கையை வந்து தமிழ் ஆங்கிலம் இருபடிப்பிற்கு தமிழ்நாட்டில் ஒப்பிட்டவர் திறன் அந்த இதை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ விஜயும் இங்கே இருக்க இதர கட்சிகள் மாதிரி அதே மாதிரி தான் பயணம்.